வாட்ஸ்அப்பில் ஆட்சன்ஸ் பேமெண்ட்டை பற்றி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் எனக்கு இன்னும் பேமெண்ட் கிரெடிட் ஆகலை, ஒவ்வொரு முறையும் 25ஆம் தேதிக்குள்ளே எனக்கு கிரெடிட் ஆயிரும், இந்த மந்த் வந்து எனக்கு இன்னும் வரல, சப்போர்ட் டீம் கிட்ட காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன், செக் வித் யுவர் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன பண்ணட்டும், டெல் மீ த சொல்யூஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. பொதுவாக அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து 21ஆம் தேதி ப்ராசஸ் பண்ணுவாங்க, டிபெண்டிங் அப்பான் த லீவ். இப்போ உதாரணத்துக்கு சில நாள் வந்து சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும், ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு 1 வீக் டைம்குள்ளே உங்கள் பேங்க்கில் அது கிரெடிட் ஆயிரும் அந்த பேமெண்ட்டு. இன்னும் சில நம்பருக்கு வந்து அவங்க பேங்க் வில்லேஜில் இருக்கும், அப்போ ஒரு இன்டர்மீடியட் பேங்க்குக்கு போய் அதுக்கப்புறம் அந்த இன்டர்மீடியட் பேங்க் வந்து இவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி வரதுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆயிரும். அதனால தான் ஆட்சன்ஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 15 நாள் டைம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு பேமெண்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு. 15 நாளுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் சப்போர்ட்டவே அணுக முடியும். அதுக்கு முன்னாடி முடிய நீங்கள் வந்து உங்கள் பேங்க்கிட்ட தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். உங்கள் பேங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் பேமெண்ட் கிரெடிட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கலாம். இன்னொன்று, உங்கள் பேங்க் ஸ்டாஃப்ஸ் உங்கள் ஓரளவு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க இல்லை அப்ரோச்சபிளாக இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்ககிட்டே டைரெக்டாக கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு பேமெண்ட் வர வேண்டியது இருக்குது, அது இன்னும் வரல, இப்படி மந்த் ஆன் மந்த் எனக்கு பேமெண்ட் வரும், நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க்கில் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பெண்டிங் பேமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா உடனே ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. எனக்கே அது மாதிரி பல முறை நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து 5th உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் உங்கள் பேங்க்ஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணணும். உங்கள் பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணாலே 90% வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அதையும் மீறி உங்களுக்கு இன்னும் பேமெண்ட் வரல அப்படின்னா, 5ஆம் தேதிக்கு மேலே வந்து நீங்கள் யூடியூப் ஆட்சன்ஸ் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ வந்து அவங்க அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி உங்களுக்கு தருவாங்க, அந்த ஐடியை உங்கள் பேங்க்கில் நீங்கள் கொடுத்து, இந்த ஐடிக்கு இன்னும் பேமெண்ட் வரல, இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி தான் அது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியை வச்சு அவங்களால பேமெண்ட் எங்கே இருக்குதுன்னு ட்ரேஸ் பண்ணிட முடியும். ஒன்ஸ் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அது வந்து பேங்க்கில் தான் இருக்கும். ஏன்னா யூடியூப்பும் சரி ஆட்சன்ஸ் வந்து பல கோடி மக்களுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பேமெண்ட்டு. ஸோ அவங்க சைடு மோஸ்ட்டாக கரெக்டாக தான் இருக்கும், நம்ம சைடு இந்த பேங்க் சைடு தான் டிலே பண்ணுறதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி கிடச்சோன்னே அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்குது பேமெண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஆட்சன்ஸ் பேமெண்ட் வந்து ஆல்வேஸ் சேஃப். சில பேருக்கு வந்து இந்த மாதம் வந்திருக்காது, பார்த்தா அடுத்த மாதம் சேர்ந்து வந்துடும். ஸோ இது மாதிரி பல முறை இந்த மாதிரி பேமெண்ட் இஷ்யூஸ் நடந்திருக்கு, பட் ஒரு முறை கூட ஆட்சன்ஸோட பேமெண்ட் வந்து எனக்கு வராமல் போனதில்லை அப்படின்லாம் இல்லை. இந்த மந்த் வரலனாலும் அடுத்த மந்த் வந்துடும். ஸோ ஷுர், 100% ஷுர், அதில் எந்த பயமும் இல்லை. ஸோ பேமெண்ட்டு வராதுமா வராதா அப்படின்ற ஒரு தயக்கம்லாம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணலாம். டெஃபினட்டாக அந்த பேமெண்ட் உங்களுக்கு தான் வரப்போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சின்ன சின்ன டிலேஸ் நடக்கலாம், அது வந்து சின்ன சின்ன காரணங்கள்னால நடக்கும். மற்றபடி இட் இஸ் ஆல் வித் யுவர் பேங்க் தான். ஸோ உங்களோட பேங்க்கை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், உங்களோட பேங்க்கை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அப்படி முடியலையா, ட்ரான்சாக்ஷன் ஐடியா வாங்கி உங்கள் பேங்க்கை அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க, எல்லாம் சால்வ் ஆகும். சில வேறு ஏதாவது சிக்கல்னால இருந்தால் அது மட்டும் அந்த ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பணும், இல்லை மேனேஜர் அப்ரோச் பண்ணணும், என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி இருக்கணும். பட் 99% வந்து சின்ன சின்ன டிலே வந்து இதனால தான், பேங்க்னால தான். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.